Welcome to our channel, Nafis 46 Let's Match. நீங்க நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்? நான் கேட்ச்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அந்த வீடியோல வந்து பஜ்ஜிஸ் வந்து எக்லே பண்ணல அப்படினு போட்டுருந்தேன். பண்ணிருக்கு, எக்லே பண்ணிருக்கு. அதோட ஃபுட்டும் அதோட வீடியோ டிப்ஸும் சொல்றேன். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா. இந்த பேர் வந்து ஏழு ஏழு எக்லே பண்ணியிருக்கு. இதோ பாருங்க, இதுதான் பேரு. அந்த பக்கத்து உட்காந்துருக்க எல்லோவும் இந்த ஒயிட்டும் பேரு. மொத்தம் இன்னும் ரெண்டு பேர் வந்து எக்லே பண்ணியிருக்கு. வியூஸ் இதா, இது இப்போதான் ரெண்டு வச்சிருக்கு. அது நகர மாட்டேங்குது. நகர மாட்டேங்குது. இதோட ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதா பாருங்க, ரெண்டு ரெண்டு இது வச்சிருக்கு, ரெண்டு எக்கு. இது பேர் கால்சியம் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பெட் ஷாப்ல போய் நீங்க கேட்டாலும் கிடைக்கும். இது இது நம்ம வச்சோம்னா சாப்பிடும், கொறிக்கும். இது இதை கொறிக்கும் நல்லா. அதோட எக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான். அடுத்து எல்லா பேர்ட்ஸுக்கும் முக்கியமானது தெனை. தெனை வைக்கலாம், தெனை வைக்கணும். அப்புறம் அப்புறம் சோளை, சோளை கருது, சோளம் வைக்கலாம். அப்புறம் அப்புறம் புதினா, மல்லி ரெண்டுமே டெய்லியும் வச்சாலும் நல்லது தான். வெயிலுக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ரீடிங் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபுட்டு தான். மக்காச்சோளம் வைக்கலாம். மக்காச்சோளத்தை வந்து ரெண்டா கட் பண்ணி வச்சா நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபுட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ரீடிங்க்கு. லவ் பேர்ட்ஸ் ப்ரீடிங் அப்படின்னா பிகினர்ஸ் வந்து நல்லா வளர்க்கலாம். லவ் பேர்ட்ஸ் வந்து ஈஸியாக வளர்க்கலாம். பிகினர்ஸ் வாங்கி வளர்க்கலாம். பஜ்ஜீஸும் பஜ்ஜீஸும் ஃபின்ச்சர்ஸும் நல்லா வளர்க்கலாம். பிகினர்ஸ் வளர்க்கலாம் நல்லா. மொத்தம் நான் அஞ்சு ஜோடி வச்சுருக்கேன் இப்போ. அதில் வந்து டூ பேர் வந்து எக்லே பண்ணிடுச்சு. நான் போன வீடியோவில் அவங்க சொல்லியிருந்தேன் எக்லே பண்ணலன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கமெண்டில் கேட்டிருந்தீங்க இது கேட்ஃபிஷ் பற்றி மெயின்டெனன்ஸ் எதுவும் சொல்லவே இல்லை, கேட்ஃபிஷ் மெயின்டெனன்ஸ் பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி. இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ரொம்ப பெருசாலாம் எதுவும் இல்லை. இதுக்கு வந்து இது எந்த கிளைமேட்டில் இருந்தாலும் அது இருக்கும். குளிர்காலமாக இருந்தாலும் இருக்கும், வெயில் காலமாக இருந்தாலும் இருக்கும். மோட்ரு கூட நான் தேவையில்லைன்னா சொல்லியிருந்தேன். நான் வந்து ஆக்டிவாக இருக்கணும், அதுக்காக தான் மோட்ரு போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.